ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் காரங்கள் மற்றும் உப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி அமிலத்தை பற்றி பார்ட் ஒன்ல பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ ஃபஸ்ட்டு காரங்களை பற்றி பார்க்கலாம். அர்ஜீனியஸ் கொள்கையின்படி காரங்கள் நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனி தருவது ஆகும். அர்ஜீனியஸ் கொள்கையின்படி காரங்கள் வந்து நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவதாகும். ஸோ சில உலோக ஆக்சைடுகள் அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. ஸோ இவை எந்த காரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன? சில உலோக ஆக்சைடுகள் அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. ஸோ இவை காரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பொதுவாக நீரில் கரையும் காரங்கள் எரிகாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நீரில் கரையும் காரங்கள் எரிகாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு காரம் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் மட்டும் தரும். ஒரு காரம் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தரும். ஸோ பாருங்கள், காரம் ப்ளஸ் அமிலம் கிவ்ஸ் உப்பு ப்ளஸ் நீர். ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கன்னா, ஜிங்க் ஆக்சைடு அடுத்து HClஉடன் வினைபுரிந்து ஜிங்க் குளோரைடு உப்பு மற்றும் நீரை தருகிறது. ஸோ இதுதான் காரம் ப்ளஸ் அமிலம் ரெண்டும் சேர்ந்து உப்பையும் நீரையும் தரும். எடுத்துக்காட்டு, ஜிங்க் ஆக்சைடு வந்து HCl உடன் வினைபுரிந்து ஜிங்க் குளோரைடு உப்பு மற்றும் நீரை தருகிறது. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. ஸோ இதுபோல் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு நீரில் அயனியுற்று ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது. ஆகவே இது நீரில் கரைகிறது, எனவே இது வந்து எரிகாரமாகும். சோடியம் ஹைட்ராக்சைடு நீரில் அயனியுற்று ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது. ஆகவே இது நீரில் கரைகிறது. ஸோ எனவே இது வந்து எரிகாரம் என்றும் அழைக்கப்படுது. ஸோ காரங்கள் வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு அயனிகளை கொண்டுள்ளன. காரங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு அயனிகளை கொண்டுள்ளது. ஸோ நீரில் காரத்தின் மூலம் உருவான அயனிகள் பாருங்கள், நீரில் காரத்தின் மூலம் உருவான அயனிகள் என்னென்னு பாருங்கள். ஸோ கால்சியம் ஆக்சைடு மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா CaO, அயனிகளை உருவாக்குதல் Ca2+O2-. ஸோ இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஆக்சைடு பார்த்திங்கன்னா 1. அடுத்து பாருங்கள், சோடியம் ஆக்சைடு இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு Na2O, அயனி உருவாவதல் Na+O2-. இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஆக்சைடு பார்த்திங்கன்னா 1. அடுத்து வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு KOH, அயனிகள் உருவாவதில் பார்த்திங்கன்னா K+OH. ஸோ இதுவும் இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஆக்சைடு பார்த்திங்கன்னா 1. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு CaOH2, அயனிகள் உருவாவதில் பார்த்திங்கன்னா Ca2+OH-. இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஆக்சைடு பார்த்திங்கன்னா 2. அடுத்து பாருங்கள், அலுமினியம் ஆக்சைடு. ஸோ இது மூலக்கூறு வாய்ப்பாடு AlOH3, அயனி உருவாதல் A1+OH-. இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஆக்சைடு பார்த்திங்கன்னா ஹைட்ராக்சில் அயனியில் 3. ஸோ இதை நல்லா பார்த்துங்க, எக்ஸாமில் பொறுத்துக்களை கொடுத்துட்டு மூலக்கூறு வாய்ப்பாடு கேட்பாங்க, இல்லை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஆக்சைடு எவ்வளோன்னு கேட்பாங்க, அப்படின்னா அயனி உருவாதல் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அனைத்து எரிகாரங்களும் காரங்களாகும், ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் அல்ல. அனைத்து எரிகாரங்களும் காரங்களாகும், ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் அல்ல. ஸோ எடுத்துக்காட்டு வந்து NaOH மற்றும் KOH எரிகாரங்கள் ஆகும். அடுத்து AlOH3 மற்றும் ZnOH காரங்கள் ஆகும். ஸோ காரங்களின் வகைகள் பாருங்கள், அமிலத்துவத்தின் அடிப்படையில் காரங்கள் வந்து ஒற்றை அமிலத்துவ காரம், இரட்டை அமிலத்துவ காரம், மும்மை அமிலத்துவ காரம்னு 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. அமிலத்தின் அடிப்படையில் வந்து காரங்கள் வந்து 3 வகை பிரிச்சுருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஒற்றை அமிலத்துவ காரம். ஸோ இவை வந்து நீரில் அயனியூற்றி
ஒரு மூலக்கூறு காரத்திற்கு ஒரு ஹைட்ராக்சைடு அயனிகளை தருபவை. எடுத்துக்காட்டு NaOH, KOH. அடுத்து இரட்டை அமிலித்துவ காரம் பாருங்கள், இவை நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு இரு ஹைட்ராக்சைடு அயனிகளை தருபவை. ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டு KaOH2, MgOH2. அடுத்து மும்மை அமிலித்துவ காரம், இவை வந்து நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு மூன்று ஹைட்ராக்சைடு அயனிகளை தருபவை. எடுத்துக்காட்டு வந்து AlOH3, FeOH3. ஸோ அடுத்து வந்து காரங்களை வந்து செறிவின் அடிப்படையில் பிரிச்சுருக்காங்க. செறிவு மிகு காரங்கள், நீர்த்த காரங்கள்னு செறிவின் அடிப்படையில் இரண்டு வகை வந்து காரங்கள் வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ அதில் செறிவு மிகு காரங்கள்லாம் பாருங்கள், இவை நீர்க்கரைசலில் அதிக சதவிகித காரத்தை கொண்டுள்ளன. நீர்த்த காரங்கள் வந்து நீர்க்கரைசலில் குறைந்த சதவீத காரத்தை கொண்டுள்ளது. அடுத்து பாருங்கள், அயனி அதில் அடிப்படையிலிருந்து காரங்கள் வந்து வலிமை மிகு காரங்கள், வலிமை குறைந்த காரங்கள்னு ரெண்டு வகையை பிரிச்சுருக்காங்க. வலிமை மிகு காரங்கள்லாம் என்னென்னு பாருங்கள், நீர்த்த கரைசலில் முழுவதுமாக அயனி உருகின்றன. எடுத்துக்காட்டு NaOH, KOH. வலிமை குறைந்த காரங்கள், இவை வந்து நீர்த்த கரைசலில் பகுதியளவே அயனி உருகின்றன. ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா NH4, OH, CaOH2. ஸோ பாருங்கள், அமிலத்துவம் என்பது ஒரு கார மூலக்கூற்றில் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் தொகுதிகளின் எண்ணிக்கையாகும். ஸோ அமிலத்துவம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார மூலக்கூற்றில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் தொகுதிகளின் எண்ணிக்கையாகும். ஸோ அடுத்து காரங்களின் பண்புகள் பாருங்கள், காரங்கள் வந்து கசப்பு சுவை கொண்டவை, நீர்த்த கரைசலில் சோப்பு போன்ற வழவழப்பு தன்மையை கொண்டவை, காரம் வந்து சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுபவை. ஸோ இவற்றின் நீர்த்த கரைசல்கள் மின்சாரத்தை கடத்தும் திறன் உடையவை, காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் ஹைட்ரஜனையும் தருகின்றன. ஸோ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. ஸோ காரங்களின் பண்புகளை அடுத்து பாருங்கள், காரங்கள் அலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. இந்த வினையானது அமிலத்திற்கும் காரத்திற்கும் இடையே உள்ள வினை போல உள்ளதால் அலோக ஆக்சைடுகள் அமிலத்தன்மையுடையது என்ற முடிவுக்கு வரலாம். ஸோ அடுத்து காரங்கள் வந்து அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. ஸோ மேலே குறிப்பிட்ட வினை வந்து காரத்திற்கும் அமிலத்திற்கும் இடையே ஏற்படும் நடுநிலையாக்க வினை எனப்படும். ஸோ அடுத்த பண்பு பாருங்கள், அம்மோனியம் உப்புகளுடன் காரங்களை வெப்பப்படுத்தும் போது அம்மோனியா வாயு உருவாகிறது. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான ஒரு இம்பார்ட்டண்டான நோட் கொடுத்துருக்காங்க, சில உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிவதில்லை. ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள், CuAgCr. ஸோ அடுத்து காரங்களின் பயன்கள் பாருங்கள், காரங்களின் பண்பு பார்த்தோம், அடுத்து காரங்களின் பயன்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. வயிற்றுக்கோளாறுக்கு மருந்தாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. அடுத்து அமிலங்கள் மற்றும் காரங்களை கண்டறியும் சோதனை பாருங்கள், லிட்மஸ் தாளுடன் சோதனை பாருங்கள், அமிலம் வந்து நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும், காரம் வந்து சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றும். அடுத்து நிறங்காட்டி பாருங்கள், பினாப்திலுடன் சோதனை பாருங்கள், அமிலத்தில் வந்து பினாப்திலின் நிறமற்றது காரத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். அடுத்து நிறங்காட்டி மெத்தில் ஆரஞ்சுடன் சோதனையில், அமிலத்தில் மெத்தில் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும், காரத்தில் பார்த்தீங்கன்னா மெத்தில் ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தை உருவாக்கும். ஸோ அடுத்து அமில காரம் நிறங்காட்டி பாருங்கள், நிறங்காட்டி வந்து லிட்மஸ், அமிலத்தில் வந்து நீலம் சிவப்பும் காரத்தில் வந்து சிவப்பு நீலமும் காணப்படும். அதே மாதிரி பினாப்தின் வந்து நிறமற்றது,
காரத்தில் நிறம் வந்து இளஞ்சிவப்பு. அடுத்து மெத்தில் ஆரஞ்சு வந்து இளஞ்சிவப்பு அமிலத்தில், காரத்தில் வந்து மஞ்சள் நிறத்தில் காணப்படும். அமிலம் மற்றும் கார கரைசலின் வலிமை பாருங்கள். இதனுடைய பிஹெச் அளவு பாருங்கள். கரைசலை வந்து ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவின் அடிப்படையில் அளவிடுதலை பிஹெச் அளவீடு எனப்படும். ஸோ பிஹெச்சில் உள்ள பி என்பது ஜெர்மன் மொழியில் உள்ள பொட்டான்ஸ் என்ற வார்த்தையை குறிக்கிறது. ஸோ இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக ஆற்றல் என்பதாகும். ஸோ பிஹெச்எல் அளவீட்டில் வந்து ஜீரோ முதல் 14 வரை அளவிடப்படும். பிஹெச் மதிப்புகள் ஒரு கரைசலின் அமிலத்தன்மை, காரத்தன்மை அல்லது நடுநிலைத்தன்மை ஆகியவற்றை அடையாளம் காண உதவுகின்றது. ஸோ அமிலம் தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு வந்து 7 விட குறைவாக இருக்கும். காரத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு வந்து 7 விட அதிகமாக இருக்கும். நடுநிலை தன்மை கொண்ட கரைசலில் வந்து மதிப்பு வந்து 7 சமமாக இருக்கும். ஸோ அன்றாட வாழ்வில் பிஹெச்சின் முக்கியத்துவம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மனித உடலின் பிஹெச் அளவு பாருங்கள். பிஹெச்சின் மதிப்பை கொண்டு மனிதனின் உடல் நலம் கண்காணிக்கப்படுகிறது. பிஹெச்சின் மதிப்பு வந்து 6.9 ஆகும். ஸோ மனிதனுடைய பிஹெச்சின் மதிப்பு 6.9 ஆகும் போது வந்து குளிர், இருமல் மற்றும் ப்ளூ இவற்றின் தாக்கத்திற்கு ஆளாகிறது. பிஹெச்சின் மதிப்பு 5.5 ஆகும்போது புற்றுநோய் செல் உடலில் தோன்றி உயிர் வாழ ஏதுவாகிறது. ஸோ மனிதனின் பிஹெச் மதிப்பு 6.9 ஆகும்போது குளிர், இருமல் மற்றும் ப்ளூ இவற்றின் தாக்கத்திற்கு ஆளாகிறது. பிஹெச்சின் மதிப்பு 5.5 ஆகும்போது புற்றுநோய் செல்கள் உடலில் தோன்றி உயிர் வாழ ஏதுவாகிறது. ஸோ அடுத்து பாருங்கள், தோலின் பிஹெச் மதிப்பு வந்து 4.5 ஆக இருக்கும். ஸோ வயிற்றில் சுரக்கும் திரவத்தின் பிஹெச் மதிப்பு கிட்டத்தட்ட 2 இருக்கும். ஸோ இது வந்து உணவை செரிமானம் செய்ய உதவுகிறது. அடுத்து மனித இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு பார்த்திங்கன்னா 7.35 இருக்கும். அடுத்து உமிழ்நீரின் பிஹெச் மதிப்பு 6.5 இருக்கும். பற்களில் உள்ள எனாமல் உடலிலேயே கடினமான பகுதியாகும். இது கால்சியம் பாஸ்பேட் என்ற சேர்மத்தில் ஆனது. ஸோ உமிழ்நீர் வந்து பிஹெச் 5.5 கீழ் குறையும் போது எனாமல் என்ன பண்ணுன்னா அரிக்கப்படுகிறது. ஸோ பற்களை சுத்தப்படுத்தும் பற்பசைகள் காரத்தன்மையை பெற்றிருக்கும். இது வந்து நம்ம மனித உடலில் காணப்படும் பிஹெச் மதிப்பு. ஸோ அடுத்து வந்து மண்ணின் பிஹெச் மதிப்பு பாருங்கள். மண்ணின் பிஹெச் மதிப்பு, சிட்ரஸ் பழங்கள் காரத்தன்மையை மண்ணிலும், அரிசி அமிலத்தன்மையுடைய மண்ணிலும், கரும்பு நடுநிலைத்தன்மையுடைய மண்ணிலும் வந்து விளைகின்றது. ஸோ மழையின் பிஹெச் மதிப்பு பாருங்கள். இதன் பிஹெச் 7 ஆகும். ஆனால் SO2, NO2 போன்ற வாயுக்களால் மாசுபடும் பொழுது இதன் பிஹெச் 7 விட குறைந்து என்ன பண்ணுதுன்னா அமிலமழை வந்து உருவாகிறது. ஸோ மழையின் பிஹெச் மதிப்பு 7 விட குறைந்ததுன்னா அமிலமழை வந்து உருவாகும். ஸோ கரைசல் பிஹெச்சின் மதிப்பு பாருங்கள். எலுமிச்சை சாரில் வந்து 2.2-2.4 பிஹெச் மதிப்பாகும். தக்காளி சாரினுடைய பிஹெச் மதிப்பு பார்த்திங்கன்னா 4.1. காப்பியினுடைய பிஹெச் மதிப்பு 4.4-5.5. மனிதனின் உமிழ்நீர் பார்த்திங்கன்னா 6.5-7.5. வீட்டில் பயன்படுத்தப்படும் அமோனியாவின் பிஹெச் மதிப்பு பார்த்திங்கன்னா 12. ஸோ அடுத்து ஒரு பொதுவானது பாருங்கள். கோபர் வாயுவில் வந்து மீத்தேன் உள்ளது. கோபர் வாயுவில் மீத்தேன் உள்ளது. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸிமம் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மழைநீரின் பிஹெச் மதிப்பு எத்தனை குறைவாக இருக்கும்போது அமிலமழை பெய்யணும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கரைசல் பிஹெச் மதிப்பு, எலுமிச்சஞ்சாறு, தக்காளிச்சாறு, காப்பி, மனித உமிழ்நீர் போன்ற பிஹெச் மதிப்புலாம் வந்து பொறுத்துக்கல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி TNPSC எக்ஸாமில். ஸோ அதனால் நல்லா பார்த்துங்க. ஸோ அடுத்து வந்து உப்புக்களை பற்றி பார்க்கலாம். சாதாரண உப்பு உங்கள் நினைவுக்கு வரலாம். அதாவது கடல் நீரில் வந்து பல வகையான உப்புகள் கரைந்துள்ளன. அவற்றிலிருந்து சோடியம் குளோரைடு
பிரித்தெடுக்கப்படுகிறது. இவை வந்து பல வகைகளில் பயன்படுகின்றன. ஸோ அனைத்து உப்புகளும் அயனிகளின் தேர்மமாகும். ஸோ அமிலங்களும் காரங்களுக்கும் இடையே நிகழும் நடுநிலையாக்கும் வினையின் மூலம் கிடைக்கும் விளைபொருள்கள் உப்பு ஆகும். அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இடையே நிகழும் நடுநிலையாக்கும் வினையின் மூலம் கிடைக்கும் விளைபொருள்களே உப்பு ஆகும். ஸோ இவை வந்து நீரில் கரைந்து நேர் மற்றும் எதிர் அயனிகளை உருவாக்குகின்றன. இவை வந்து நீரில் கரைந்து நேர் மற்றும் எதிர் அயனிகளை உருவாக்குகின்றன. ஸோ அமிலம் ப்ளஸ் காரம் கிவ்ஸ் உப்பு ப்ளஸ் நீர். ஸோ உப்புகளின் வகைகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாதாரண உப்புகள். ஒரு அமிலம் மற்றும் காரம் இவற்றின் முழுமையான நடுநிலையாக்கலின் போது சாதாரண உப்பு கிடைக்கிறது. ஸோ அது வந்து NaOH ப்ளஸ் HCl கிவ்ஸ் NaCl ப்ளஸ் H2O. அடுத்து அமில உப்புகள் பாருங்கள். ஒரு உலோகமானது அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அயனிகளுக்கும் பகுதியளவை வெளியேற்றுவதால் இவை உருவாகின்றன. பல காரத்து அமிலத்தை ஒரு காரத்தினால் பகுதியளவு நடுநிலையாக்கி இவை பெறப்படுகின்றன. ஸோ அடுத்து பாருங்கள். கார உப்புக்கள். ஸோ இவை வந்து இரு அமிலத்துவ அல்லது மூன்று அமிலத்துவ காரங்களில் உள்ள ஹைட்ராக்சைடு அயனிகளை ஒரு அமிலத்தால் பகுதியளவு வெளியேற செய்து பெறப்படுகின்றன. ஸோ அடுத்து வந்து இரட்டை உப்புக்கள். சமமான மூலக்கூறு எடை விகித அளவுகளின் இரண்டு எளிய உப்புக்களின் நிறைவுற்ற கரைசல்களை சேர்த்து படிகமாக்கும் போது இரட்டை உப்புக்கள் உருவாகின்றன. ஸோ இரட்டை உப்புக்கான உதாரணம் பாருங்கள். பொட்டாஸ் படிகாரம் என்பது பொட்டாசியம் சல்பேட் மற்றும் அலுமினியம் சல்பேட் கலந்த கலவையாகும். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பார்த்துங்க. ஸோ அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட், உப்புகளின் பயன்கள். ஸோ உப்புகள் வந்து பெரும்பாலும் திடப்பொருளாகவும் அதிக வெப்பநிலையில் உருகவும் கொதிக்கவும் செய்கின்றன. பெரும்பாலான உப்புக்கள் வந்து நீரில் கரையும். எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு. ஆனால் சில்வர் குளோரைடு நீரில் கரையாது. ஸோ உப்புகளின் பண்புகள் பயன்கள்னு சொல்லிட்டேன், சாரி, உப்புகளின் பண்புகள் தான் பார்க்குறோம். அடுத்து இது வந்து நிறமற்றது, வெண்மையானது, கனசதுர படிகம் அல்லது படிகத்தூளாக இருக்கும். ஸோ நீரை உறிஞ்சும் தன்மையுடையது உப்பானது. அதன் பண்பு வந்து நீரை உறிஞ்சும் தன்மையுடையது. அடுத்து படிக நீர்னா என்னன்னு பாருங்கள். பல உப்புக்கள் நீர் மூலக்கூறுகளுடன் இணைந்து படிகமாக காணப்படுகின்றன. இந்த நீர் மூலக்கூறுகள் படிக நீர் எனப்படும். ஸோ படிக நீரை கொண்ட உப்புக்கள் வந்து நீரேற்ற உப்புகள் எனப்படும். காப்பர் சல்பேட் என்ற உப்பில் 5 நீர் மூலக்கூறுகள் உள்ளன. அதனை வந்து இவ்வாறு எழுதலாம், அதாவது CuSO4 5H2O. இதனை வந்து காப்பர் சல்பேட் பொன்ட்ரா ஹைட்ரேட் என அழைக்கலாம். ஸோ இந்த படிக நீர் காப்பர் சல்பேட்டை நீல நிறமாக மாற்றும். இதனை வெப்பப்படுத்தும் போது நீர் மூலக்கூறுகளை இழந்து வெண்மையாக மாறும். ஸோ இதுதான் வந்து படிக நீர். ஸோ படிக நீர் அற்ற உப்புக்கள் வந்து நீரற்ற மற்ற உப்புக்கள் எனப்படும். இவை வந்து தூளாகவும் காணப்படும். ஸோ அடுத்து வந்து உப்பை அடையாளம் காணுதல் எப்படின்னு பாருங்கள். இயற்கை சோதனை முறையில் காணலாம். உப்புக்களின் நிறம், மனம் மற்றும் அடர்த்தி ஆகியவற்றை அறிதல் இந்த சோதனையில் நம்பகத்தன்மையற்றது. அடுத்து உலர் வெப்ப சோதனையில் உப்பை அடையாளம் காணலாம். உலர்ந்த சோதனை குழாயில் சிறிதளவு உப்பை எடுத்துக்கொண்டு சூடுபடுத்தவும். நீர் ஆவியான பிறகு கரையாத உப்புகள் சோதனை குழாயில் அடியில் தங்கும். அடுத்து வந்து சுடர் சோதனை. ஸோ இதில் வந்து சில உப்புக்கள் அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து அவற்றின் குளோரைடுகள் தருகின்றன. அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் கலந்த கலவை வந்து பிளாட்டினம் கம்பியின் உதவியோடு சுடரில் வந்து காட்டப்படுகிறது. ஸோ சுடரின் நிறம் காண்பவை அப்படின்னு பாருங்கள். செங்கல் சிவப்பு வந்து Ca2+, பொன்னிற மஞ்சள் வந்து Na2+, இளஞ்சிவப்பு ஊதா வந்து K+, பச்சை வந்து Zn2+. ஸோ இது வந்து பொருத்துக்கள் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சுடரின் நிறம் அதை காணும் முறை வந்து என்னன்னு பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கார்பனேட் உப்புகளுடன் சேர்க்கும் பொழுது நுரை பொங்கும் கார்பன் ஆக்சைடு வாயுவை தருகிறது. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கார்பனேட் உப்புகளுடன் சேர்க்கும் பொழுது நுரை பொங்கும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தருகிறது. ஸோ அடுத்து முக்கியமானது பாருங்கள், உப்புகளின் பயன்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சாதாரண உப்பு பாருங்கள், சோடியம் குளோரைடு.
ஸோ இதுக்கான வாய்ப்பாடு என்எஸ்சிஎல். ஸோ இந்த வாய்ப்பாடெலாம் நல்லா பார்த்துங்க. இது வந்து நம்ம அன்றாட உணவிலும் உணவை பாதுகாப்பிலும் பயன்படுகிறது. அடுத்து சலவை சோடா, இது வந்து சோடியம் கார்பனேட்னு அடைக்கிறாங்க. இது கடின நீரை மென்னீராக்க பயன்படுகிறது. இது கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து உப்பின் பயன்கள். ஸோ அடுத்த உப்பு என்னன்னு பார்க்கலாம். சமையல் சோடா அல்லது சோடியம் பை கார்பனேட். ஸோ இது வந்து NaHCO3ன்னு சொல்கிறாங்க. இதுதான் இதனுடைய வாய்ப்பாடு. இது ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது. ரொட்டி சோடா என்பது சமையல் சோடாவும் டார்டரிக் அமிலமும் சேர்ந்த கலவையாகும். இது வந்து சோடா அமிலம் தீ அணைப்பான்களில் பயன்படுகிறது. கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக்க மாற்றுகிறது. இது அமில நீக்கில் உள்ள ஒரு பகுதி பொருள். இந்த கரைசல் காரத்தன்மை பெற்றிருப்பதால் வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தையும் நடுநிலையாக்குகிறது. ஸோ இதெல்லாம் வந்து சமையல் சோடா உப்பின் பயன்கள். ஸோ அடுத்து சலவைத்தூள் பாருங்கள். இதனுடைய அறிவியல் பெயர் கால்சியம் ஆக்சி குளோரைடு. வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா CaOCl2. ஸோ சலவைத்தூள் வந்து கிருமி நாசினியாக பயன்படுகிறது. பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்கவும் பயன்படுது. அடுத்து பாருங்கள், பாரிசாந்து கால்சியம் சல்பேட் எம்ஏஹைட்ரேட்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்துங்க. ஸோ இதனுடைய பயன்கள் பாருங்கள். முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுகிறது. சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்யவும் பயன்படுகிறது. ஸோ இதுதான் வந்து உப்புனுடைய பயன்கள். ஸோ அடுத்து வந்து அமிலம் காரம் மற்றும் உப்புக்களை பற்றி பொதுவானதை பார்க்கலாம். நீரில் கரையும் பொழுது H+ அயனிகளையோ H3O+ அயனிகளையோ தரும் பொருள்களை அமிலங்கள் என்கிறோம். நீரில் கரைந்து OH- அயனிகளை தருபவை காரங்கள் எனப்படும். அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இடையே நிகழும் நடுநிலையாக்கும் வினையின் மூலம் கிடைக்கும் விளைபொருள்களே உப்புகளாகும். ஸோ நமது அன்றாட வாழ்க்கையிலும் தொழிற்சாலைகளிலும் உப்பு பல்வேறு விதங்களில் பயன்படுகிறது. அமிலங்கள் மற்றும் காரங்கள் நீரில் கரைந்து அயனிகளை தந்து மின்சாரத்தை கடத்தும். ஸோ அடுத்து பாருங்கள், அமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து அவற்றின் உப்பையும் நீரையும் தருகின்றன. ஒரு கரைசல் அமிலமா காரமா என அறிவதற்கு நிறங்காட்டிகளான பினாப்திலின் மற்றும் மெத்தில் ஆரஞ்சு பயன்படுகின்றது. லிட்மஸ் தாளும் பயன்படுகிறது. ஸோ அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள கரைசல் அமிலத்தன்மை வாய்ந்ததா அல்லது காரத்தன்மை வாய்ந்ததா என கண்டறிய pH தாள் பயன்படுகிறது. இராஜ திரவம் என்பது 3% ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் 1% நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவையாகும். ஸோ pH அளவீடு பாருங்கள். கரைசலில் உள்ள ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவினை வந்து கண்டுபிடிக்க பயன்படுகிறது. அடுத்து பாருங்கள், அமிலம்னா என்னன்னு பாருங்கள். நீரில் கரையும் போது H+ அயனிகளையோ H3O அயனிகளையோ தரும் காரங்கள்னால் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் பொருள்கள். உப்புக்கள்னால் அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இடையே நிகழும் வினையின் போது கிடைக்கும் நடுநிலை வினை விளை பொருள்களாகும். நிறங்காட்டிகள்னால் கொடுக்கப்பட்டுள்ள கரைசல் அமிலமா அல்லது காரமா என்பதை கண்டறிய உதவும் பொருள்கள். அடுத்து pH அளவீடுனா என்னன்னு பாருங்கள். கரைசலில் உள்ள ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவை கண்டறிய உதவும் அளவீடு. pH தாள் பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள கரைசல் அமிலத்தன்மை காரத்தன்மை மற்றும் நடுநிலை தன்மை வாய்ந்ததை என்பதை கண்டறிய உதவும் தாள். ஸோ அடுத்து இராஜ திரவம் பாருங்கள். அக்குவாரஜியா எனப்படும் இராஜ திரவம் 3% ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் 1% நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவையாகும். அடுத்து பாருங்கள், ஹைக்ராஸ்கோபிக்னா நீரை ஈர்க்கும் தன்மையுடைய பொருளாகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட வந்து அமிலங்கள் காரங்கள் உப்புகளுடைய லெசன் முடியுது. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ ஆல்ரெடி அமிலத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், Part 1. அதை பார்த்துட்டு அடுத்து இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய TNPSC ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப்க்கான லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட ரைட் கார்னரில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஐக்கான் தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.